ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மணிகண்டன் அவர்கள் எவ்வளவு டேலண்டான பர்சன். ஐயோ மோசமானவங்க அவன், மோசமானவங்க அவன், அரக்கங்க அவன், அரக்கன். இது இது என்னத்தை சொல்றது. ஜெய்பீம்லாம் நான் வெளியூர்ல நெஞ்சுக்கினி இது ஷூட்ல இருந்தப்ப என் ஷூட்டே அல்லோலப்படுது. ஜெய்பீம்ல மணிகண்டன் கலக்கிட்டான் கலக்கிட்டான் கலக்கிட்டான்னு ஃபோன் பண்ணேன். இந்த பார் இதெல்லாம் சரி கிடையாது, பார்த்துக்கடா அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணுறோம், ஏன்னா கண்டென்ட்டாக எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. எங்கள் ப்ரொடியூசர் கிட்ட கேட்டப்போ அவரும் சொன்னார், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இல்லைப்பா எனக்கு தெரில இது சக்ஸஸாக ஃபெயிலியரெல்லாம் தெரில, பட் ஒரு நாள் ஏதோ தீயாக சுற்றிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. நான் பாட்டை அப்படியே கூலாக உட்காந்துட்டு, விநாயக் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் ஏன் வருது அப்படின்னு ரெண்டரை மணி நேரம் உனக்கு கதை சொல்லியிருக்கிறேன். அடிச்சே சா வச்சிருவேன், தயவுசெய்து போயிடுச்சு. ரொம்ப கோபமாக இருக்கான் போல. எனக்கு அவர் கூட நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா என்ன பண்ண போறாருன்னு ஹோல் டீமே அவர் வந்து ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விட்டுருவார். அவர் காலா ஒர்க் பண்ணும்போது பாம்பேல மீட் பண்ணும்போது, சார் இவர் நம்ம தம்பி, ஏ எனக்கு தான் இவனை நல்லாவே தெரியுமே அப்படின்னு. ஓகே ரஜினி சாருக்கு நம்மளே தெரியுமா போதுமே அப்படின்றதான். எஃப்எம் நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என் தலையெழுத்து உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வேண்டியதா இருக்கு, பேசிப்பா இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு பேசிட்டு போவாங்க. இது எல்லாத்துலயுமே என் மேலே அவங்க வச்சிருக்க பாசமும் இருக்கும், உரிமையும் இருக்கும், அன்பும் இருக்கும், சில வைத்தறிச்சல்களும் இருக்கும். அதன் சினிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்றைக்கி என் கூட இருக்க கெஸ்ட், இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, சிலர் அதாவது சினிமாவில் இருக்கக்கூடியவர் எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சிலர் அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா நம்மளில் இருக்கவங்க ஜெயித்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபீல் வரும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த போலித்தனம் இல்லாதவங்கள காட்டுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேரான பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் எப்படி இதை கவுண்டர் தான் அண்ணன் கொடுப்பாரு. இருந்தாலும் நான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப, இது என்னோடய கடமையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ ஃபோன் எடுத்தாலும் எப்போ அவர் மீட் பண்ணாலும் 1% கூட அவர்கிட்ட ஒரு போலித்தனம் இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக உண்மையாக இருக்கக்கூடிய ரமேஷ் திலக் அண்ணன் தான் நம்ம கூட இருக்காங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கணும் சாருன்னெலாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பு எடுத்துக்கூடாது. நான் கூட சொன்னேன், சொல்கிறா தம்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்களுக்கு, ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அண்ணன் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவார்னு தெரியுமோ, அவர் இருக்கக்கூடிய படத்தில் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சிரிக்க வச்சிங்கன்னா அந்த படம் வேறு ஒரு கண்டென்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், நீங்கள் சிரிக்க வச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறி நீங்கள் உங்களோட ஸ்கோப் இருக்குது, உங்களோட ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அது இன்னும் அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த வகையில் குட் நைட்டை நாங்கள் கொண்டாடினோம், எங்கள் மக்களோடு சேர்ந்து உங்களை கொண்டாடிட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம். ரொம்ப சந்தோஷம், நான் நிறைய பேசிட்டேன். அண்ட் எப்படி இருக்கீங்கண்ணே? ரொம்ப நல்லா இருக்கேன் முரளி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். குட் நைட் ஃபீல் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அதுதான் சொல்கிறேன்னே, பேசிகிட்டு இருந்தோம்ல, ஜாலியாக இருக்குது. அது ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு சக்ஸஸ் டேஸ்ட் பண்ணி. இதில் வந்து என்னென்னா, இப்போ இந்த டைமில் என்னோடய டிரெக்டருக்கும் கூட நடித்த என்னுடைய அனைத்து காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் மச்சான் மணிகண்டனுக்கும் நான் மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, மச்சான் மாமா ஸ்டேஜ்லேயே அவ்வளோ அன்பை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு. இந்த சக்ஸஸ் வந்து பிரேக் விட் கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயம் ஆடியன்ஸாக எங்களுக்கு ஒரு ஒரு பார்வை இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது இருக்கானே பிரேக் விட் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது த்ரோ அவுட்டாக கண்டிப்பாக யாருக்கும் கிடைக்காதுன்னு இருந்தாலும், ரமேஷுக்கு வந்து ஒரு ஒரு சக்ஸஸ் வரும்டா. இப்போ ஒரு படம் கொடுத்துட்டானா 2 பொறுமையாரு, அடுத்த படத்தில் இன்னும் கலக்குவான் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுதா? இல்லை, எனக்கு நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு அது ரியலைஸ் பண்ண தோணுது. ஓகே, ஏன்னா இது வந்து 2 ஒரு பிரேக் சக்ஸஸ் கொடுக்கணுன்றது ஏன் இன்னும் கிடையாது. இல்லை டைமுக்கு நம்ம எல்லா படமுமே வந்து நல்ல படமாக தான் இருக்குது, நம்ம ரோல் நல்லபடியாக தான் நம்ம சூஸ் பண்ணி நடிக்கிறோம்னு எனக்கு ஒரு நினப்பு. அது சில டைமில் மிஸ் ஆகுது, சில டைமில் கணிப்பும் கரெக்டாக தான் இருக்குது. இது ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓகே கொஞ்ச நாள் கழித்து ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் போது அது ஒரு உண்மையான சக்ஸஸாக என்னால் டேஸ்ட் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து ஃப்ளாப்புகளாகவும் இல்லாமல், தொடர்ந்து சக்ஸஸாகவும் இல்லாமல், ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் சில ஃப்ளாப்புகள் இருந்தும் அதுக்கு பிறகு ஒன்று கிடைக்கும் போது அதை இன்னும் நான் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்குது. ஸோ யா, பிளான்லாம் ஒன்றும் இல்லை. நான் உங்ககிட்ட ஈஸியாக கண்டென்ட் எடுத்துடலாம், ஏன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகநாயகன்லேருந்து தனுஷ் சார் சிலம்பரசன் அப்படின்ட்டு எல்லாருக்கூடியும் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் பற்றின விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து விஜய் சேதுபதி அண்ணா வந்து எப்படி அவர் ட்ராவல் ஆனாரோ, அவர் வந்து சினிமாவை அவ்வளோ படிச்சிருக்காரு, நேசிச்சிருக்காரு, டக்குன்னு ஒரு ஆர்ஜியாக இருந்தீங்க. நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சினிமான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய சினிமா ரொம்ப உங்களுக்கு யதார்த்தத்தை தான் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி நான் இருக்குது இப்போ உங்களோட பார்வையில் சினிமா? சேம், அதே தான் எனக்கு. இப்போ இன்னும் ஆக்சுவலாக இன்னும் வந்து இது லைட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைமில் இன்னும் இப்போ குட் நைட்டே எடுத்துப்போமே,
இந்த குட் நைட் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, பட் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது இன்னும் அதிகமாகும் பாருங்களேன். ஏன்னா இப்போ இந்த படம் வந்தப்போ நிறைய படங்களோட கம்பேர் பண்ணி சொன்னாங்க, அந்த படத்தோட சக்ஸஸ், இந்த படத்தோட சக்ஸஸ், அதை தொடர்ந்து இந்த படத்தோட சக்ஸஸ்னு. ஸோ ஆர்டராக வர ஆரம்பிக்குது தான் நான் நம்புகிறேன். இன்னும் இது நல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னும். ஓகே, அந்த கம்பேர் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா லவ் டுடே, டாடா, அதுக்கப்புறம் அயோத்தின்னு சொன்னாங்க, அயோத்தி அயோத்தி குட் நைட் அந்த இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது வந்து இப்படி இந்த நாலாவது படமாக எங்கள் படத்தை சொல்கிறாங்க, இதுவே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி மூணு படங்கள் அந்த மாதிரி விஷயத்த பண்ணி காட்டியிருக்கு இல்லையா. ஸோ இது தொடர்ந்ததுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இன்னும் யதார்த்தமான நம்ம எளிய மக்களோட வாழ்க்கையில் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய அதிகமாக பேசலாம்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் சொன்னீங்களே, நான் நடுவில் கூட சொன்னீங்க எங்கள் படம் அப்படின்னு நீங்களே, அதுதான் நான் சொன்ன ஓப்பனிங்ல அந்த ஒரு விஷயம். சினிமாக்கு வந்து நீங்கள் 12 வருஷங்கள் ஆகுது, 41 படங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கண்ணே. ஆக்சுவலி அதாவது நமக்கு வந்த லிஸ்ட்ல நாற்பத்தி ஒன்று, இட்ஸ் 80+ ஆக்சுவலி 80+ இன்னும் வராதது, பாதியில் நிற்கிறது, அது எல்லாமே சேர்த்து வெளியில் வந்தது இல்லை 50 கடந்தாச்சு, 50+ கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் விட் பிரேக் இட்ன்ற மாதிரி உங்களோட ரிஜிஸ்டான ஒரு படங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா அதிகபட்சம் ஒரு 15 படங்கள் பயங்கர ரிஜிஸ்ட், அந்த நம்பரே ஜாஸ்தி, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேண்ணே, சரி ஓகே. அது ஒரு 15 படங்கள் வந்து இந்த கேரக்டராக நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவும் அது பேசும் பொருளாகவும் அமைஞ்ச ஒரு படங்கள், அதில் உங்களுக்கு பர்சனலாக டச் பண்ண ஒரு கேரக்டர் இருக்கா இத்தனை வருஷங்கள்? கண்டிப்பாக எனக்கு சூதுகோம் சேகர்ன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆரஞ்சு மிட்டாயோட சத்யா, டிபாண்டே காலனி பண்ண விமல், அகெயின் ஒரு நாள் கூத்தில் பண்ண ஆர்ஜே சதீஷ், தென் நெஞ்சுக்கு நீதியில் பண்ண அந்த ஒரு வெங்கட்னு ஒரு கேரக்டர், அது ஒன்று. ஸோ இப்போ நம்ம சூதுகோமில் பண்ணியிருக்க, ஐ மீன் குட் நைட்டில் பண்ணியிருக்க ரமேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, குட் நைட் அப்படின்னு வரப்போ மணிகண்டன், ஆமாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு மாதிரி ரிலேட்டிவ்ஸ் ஆகிட்டீங்க எங்களுக்கு பார்க்குறப்ப, நம்ம பக்கத்து வீடு தானே, அதான் எல்லாருமே நீங்கள் மணிகண்டனும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான், உங்கள் கூட வேறு யாராவது இன்னும் ஹை கிளாஸ் ஒரு இன்னும் பல பல பலன்னு ஒரு கேரக்டர் போட்டிருந்தா, ஹீரோவை போட்டிருந்தா, நீங்களும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துருக்கும், ரெண்டு பேத்துக்கு ஒரு மாற்றங்களும் இல்லை. எப்படின்னு அந்த கெமிஸ்ட்ரி முதல் நாளே அது ஜாயிண்ட் ஆச்சா, இல்லை முன்னாடி அந்த காலம் அந்த டைம்லேருந்து? நானும் மணியும் 14 வருட நண்பர்கள், ஷார்ட் ஃபிலிம் காலத்துலேருந்தே, ஷார்ட் ஃபிலிம் வாய்ப்பு தேடி அலைஞ்ச நாட்கள்லேருந்தே நானும் மணியும் அந்த மாதிரி ஒன்று. ரொம்ப அதிகமாக நேரில் மீட் பண்ணிக்க மாட்டோம், அதே மாதிரி ரொம்ப ரெகுலராகவும் ஃபோனில் பேசிக்க மாட்டோம், பட் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா என் ஒர்க்கை அவன் பாராட்டுவான், அவன் ஒர்க்கை நான் பாராட்டுவேன், நிறைய டைம் அவன் ஒர்க்கை பார்த்து நான் திட்டிருக்கேன், என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுற, அமைதியாக இரு, சினிமா விட்டு வெளியே போயிட்டுலாம் நான் மிரட்டுவான் அவனை, நீலாம் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து இப்போ அவன் ஜெய்பீம்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்போலாம் நான் வெளியே இருந்தேன், ஜெய்பீம்லாம் நான் வெளியூரில் நெஞ்சுக்கு நீதி ஷூட்டில் இருந்தப்போ என் ஷூட்டே அல்லோலப்படுது, ஜெய்பீமில் மணிகண்டன் கலைக்கிட்டான் நான் ஃபோன் பண்ணேன், இதெல்லாம் சரி கிடையாது பார்த்துக்கடா அப்படின்னு, ஏ பாருப்பா நீ அப்படின்னா பார்த்து மிரண்டுட்டேன் ஜெய்பீமில். ஸோ எங்களுக்கு படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து என் டைரக்டர் விநாயக் என்கிட்ட சொல்லும் போது பண்ணலான்னு, மணிகண்டனை கேட்டு பார்க்கலான்னு, வாய்ப்பே கிடையாது மணி பண்ண மாட்டான், மணி வந்து ஒரு படம் கிடச்சிச்சு வாங்க எடுத்து போட்டு பண்ணலாம் அப்படின்னு பண்ண மாட்டான், அவனுக்கு அந்த கதை முதல்ல பிடிக்கணும், அவனை நிறைய விஷயங்கள் அந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்படி அமைஞ்சதுனா மட்டும்தான் எடுத்து பண்ணுவான்னு சொல்லி மணிகிட்ட கேட்டு ரிக்வஸ்ட் பண்ண, மணி இந்த கதையை கொஞ்சம் கேட்டுப்பாரு அப்படின்னு, சரி சொல்கிற அப்படின்னு போய் கேட்டான், அது கொஞ்சம் அவனுக்கு பிடிச்சி போனதால் இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆச்சு. லைக் உங்களை மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதானே மணிகண்டன் உள்ளே வராங்க, உள்ளே வரப்போ உங்களுக்கான கேரக்டர் வந்து உங்கள் டைரக்டர் தான் நிஜமாக வடிவமைச்சாரா, இல்லை உங்களோட இன்புட்ஸ் இருந்துச்சு? இல்லை 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 இல்லை, எனக்கு விநாயக் வந்து தம்பி எனக்கு நல்லாவே தெரியும், விநாயக் வந்து படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஒரு 1.5 வருஷமாக எனக்கு தம்பியை தெரியும், ஏன்னா அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதை ஒன்று கொண்டு வந்தோம், என் ஃப்ரெண்டு என்ன இன்னொரு ஏடி ஒருத்தன் பிரதீப்னு ஒருத்தருக்கான், அவன் மூலமாக விநாயகன் வந்து ஒரு கதை ஒன்று சொன்னான், அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணலை, அதுக்கடுத்து இந்த கதையை கொண்டு வந்தால் இந்த கதையை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பேசிகிட்டு இருக்கும் போது தான் நான் எந்த ரோல் பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மச்சான் ரோல் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தான், என்னடா அது இன்னும் கொஞ்சம் எல்டராக இருக்கணுமேனா, நீ தான் அந்த எல்டர் பர்சன், நீ நினச்சிட்டு இருக்கியா இன்னும் எங்கே இருக்கிறதா, நீ தான் எல்டரு, மணி என்ன தான் வந்து அந்த ரோல் பண்ணணும்னு, சரி ஓகேடா பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் விநாயக் என் மேலே வச்சிருந்த ஒரு ஒன்று, இரு நான் ஒன்று உனக்கு ஒன்று காட்டுறேன் பாரு, நீ வந்து இவ்வளோ நாள் நீ ஒன்று பார்த்துட்டு இருக்க, நான் ஒன்று காட்டுறேன் பாரு, அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், ஓகே நான் அவனை கலாச்சிட்டே இருப்பான், ஹலோ நீ என்ன எனக்கு காட்டுறது, ஆல்ரெடி எனக்கு நிறைய பேர் எனக்கு எல்லாமே காட்டிட்டாங்க, நான் யாருன்னு பேர்பட்ட திமுறா ஒன்று பேசுவோம்ல, அதை மாதிரி பேசிகிட்டே இருந்தேன், பட் அவன் வந்து சொன்னதை செஞ்சான், நீ பாரு அப்படின்னு சொன்னான், அது நடந்துக்கிட்டு இருக்கு, ஜாலியாக இருக்கு. சூப்பர்ண்ண, இந்த ஸ்டோரி சொல்கிறப்பே நீங்கள் ஸ்டேஜில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இது பர்சனலாக எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்ட்டு, ரியல் லைஃப்பில் நடந்திருக்கேன் அந்த மாதிரி கேட்டு. ஏன் அது எனக்குன்னு இல்லை தம்பி, இப்போ கல்யாணம் ஆன புதுசில் உடனே வந்து கேட்கப்படும் கேள்வி இது, ரொம்ப நாளாக வேலைக்கு போனேன்னு கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன வீடு வாங்கினேன்னு கேட்பாங்க, கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க, கல்யாணம் ஆன உடனே இது ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க, எப்போ குழந்தை அப்படின்னு. இது
எனக்கு கூட இது ஒரு பெருசாக எனக்கு படலை. நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்க சொல்கிறாங்க இப்படின்னு சொல்லி விட்டேன்னா, ஒரு டைம் என் ஒய்ஃப் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் கடுகடுன்னு இருந்தா என்ன அப்படின்னு பேசும்போது, இல்லைடா இது என்ன க்வெஸ்டின், இது என்ன பண்ணா, பெரியவங்க அப்படி தானே கேட்பாங்க, இல்லை பெரியவங்க இது எப்படி ஒரு க்வெஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு ஒன்று எடுத்தது. இதை நான் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லை, என்ன சுற்றி இருக்கிற என்னோட பெரியவங்க கிட்ட போயிட்டு, இல்லை நீங்கள் கேட்குற கேள்வி அநாகரிகமான கேள்வினா, டே குழந்த பெத்திப்பியான்னு கேட்கறது ஒரு அநாகரிகமான, அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாது. பட் யா, எனக்கு ஒரு டைமுக்கு மேலே பார்க்கும் போதெல்லாம் எப்போன்னும் போது உனக்கு என்ன பிரச்சனை நமக்கு ஒன்று தோணும்ல, இது நம்மளை வந்து மென்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐயோ அப்போ நமக்கு ஏதோ பிரச்சனையோ, ஐயோ நமக்கு வந்து அப்போ நாளைக்கு நம்ம ஏஜ் போயிடுச்சுன்னா என்ன ஆகுமோ, அதில் எனக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோன்றத நான் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காகவே நான் அதுக்குள்ளே தள்ளப்படுவேன். அது வந்து ஒரு மென்டல் ட்ராமா தான் அது. ஸோ அதனால் இந்த கேள்விகள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கேட்காமல் இருப்பது நல்லது. நான் அதில் எஃபெக்ட் ஆனப்போ ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்டலாம் பேசி முடிச்சிட்டேன், என்னோட சொந்த பந்தங்கள்கிட்டலாம் வந்துட்டு வேலையை மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு தான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு இதுவாகவும் இது இருந்தது. இந்த படம் அவங்களுக்கான சமர்ப்பணமாக இருக்கு மாட்டேன், ஏன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து அதனால தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த சீன் பிரகாரம் இருந்தது வந்து ரேச்சல் வந்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த உடல்நிலை சரியா இல்லாததுக்கப்புறம், அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா வந்து பேசும்போது நான் அவங்கக்கிட்ட பேசுவேன். ஆனால் ரேச்சல் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லையே இதை ஒரு பெண் தானே பேசணும், நான் எனக்கான ஒரு பெரிய க்வெஸ்சன் எனக்கு தானே, நீ கூட எப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகிடலாம், பட் இதுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க ரேச்சல். நான் பேசுகிறேன்னாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்த்தது கரெக்டு, நீங்கள் பேசினா தான் கரெக்டாக இருக்கும் பேசினதும், அது என்ன பவர்ஃபுல்லாக பேசினாங்களோ அதுக்கான இம்பாக்ட் இப்போ தியேட்டரில் எனக்கு பார்க்கும்போது தெரியும். சூப்பர். அந்த இது உங்களோட எல்லாத்தோட அந்த இன்புட்ஸ் தானே இவ்வளோ பெரிய அவுட் புட்டாக அழகாக வந்திருக்கு. மணிகண்டன் அவர்கள் எவ்வளோ டேலண்டான பர்சன். ஐயோ மோசமானவங்க அவன், மோசமானவங்க அவன், அறக்குங்க அவன், அறக்கேன். இது இது என்னத்த சொல்கிறது, விடுங்க அவனை. இல்லை நான் கலக்க போது பார்த்தா அங்கே ஒரு மிமிக்ரி பண்ணுறாரு, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டு போயிட்டு அதை பற்றி எனக்கு தெரியுன்றாரு. என்ன தானே அவருக்கு எல்லா விஷயங்களையும் பற்றி, ஏன்னா பயங்கரமாக புக்ஸ் படிப்பான், ரொம்ப அதிகமாக புக்ஸ் படிப்பான், நிறைய விஷயங்கள். அவர் வந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, மினியேச்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது அவ்வளோ சூப்பராக பண்ணுவான். மினியேச்சர்ஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லா பண்ணுவான், கவிதைகள் அவ்வளோ அழகாக பேசுவான், அப்புறம் கதைகள் சொல்கிறது, அவன் அடிக்கிற ஜோக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஒரு ஒரு அவன் சொல்ல போகிறான்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம், ஓகே இது கண்டிப்பாக மொக்க ஜோக்காக இருக்காதுரா அவன் பேசுகிறதுன்னு. அதே மாதிரி அரசியல் பார்வையும் அவன் ஒன்று வச்சுருப்பான், ஏ இது ரைட்டு இது தப்புன்னு பேசுவான். நம்மலாம் அப்படியே பார்த்துட்ருப்போம், நீ இதெல்லாம் எங்கே எங்கள் கூட தான் சுற்றிட்டுருக்கிற, எங்கே வந்து இதெல்லாம் வளர்த்துக்கிறேன்ற மாதிரி உனக்கும் படித்தலின் வாசல் மூலமாக அவன் வந்து இதெல்லாம் பண்ணுறான். அவன் ஒரு பயங்கரமான டேலண்ட்டுங்க. இது இல்லை இன்னும் பாருங்களேன், அவன் எங்கே போவான் பாருங்களேன், என்ன நான் பண்ண போகிறான் பாருங்கள். ஏன்னா அந்த விஜய் டிவி போனப்போ கூட ரெண்டு பேரும் போயிருந்தீங்க, ஸ்பாட்டனிஸே நீங்கள் எப்படி அடிக்கிறீங்களோ அதுக்கு மேலே அவர் அடிக்க, அவங்ககிட்ட அடிக்க முடியாது, நான் வாயை மூடிக்கிட்டேன். மேபி நீங்கள் எடிட்டில் பார்க்கும்போது டக் டக்குன்னு போட்டிருப்பாங்க, நான் வந்து எப்பா டே நீயே பேசுகிற சாமி நான் வரலாம் தான் விட்டுட்டா. இல்லை உங்கள் ரோல் சேர்த்து ஹீரோ பண்ணுற மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு பயங்கர காம்படிஷன் வரும்ல, அது ஸ்பாட்டில் எங்களுக்கு அது காம்படிஷனாக தோணலை, எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதை. ஏ இப்போ பண்ணும்போது இது ஒன்று பண்ணலாம், இது ஒன்று பண்ணும்போது பண்ணலாம், இல்லை இல்லை நீ ஸ்கோர் பண்ணு நான் ஸ்கோர் பண்ணு, நீ என்ன பண்ணுறியோ நான் ஒன்று பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறோம் நீ ஒன்று பண்ணு, வரட்டும் எல்லாருக்குமே இதில் ஒன்றட்டும். இந்த கேப்பில் அம்மா ஒன்று பண்ணுவாங்க, தங்க கேரக்டர் ஒன்று பண்ணும், ரேச்சல் ஒன்று பண்ணுவாங்க, இது எல்லாமே சேர்ந்து எல்லாருக்குமான ஒரு மியூச்சுவலான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இது வந்து எண்ட் ஆஃப் த டே இது சீனாக வெளியே பார்க்கும்போது எப்படி அவ்வளோ லைவாக இருக்க முடியுமோ அதற்கான வேலைகள் மட்டும்தான் பார்த்துமே தவிர, இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுங்கள் எனக்கு தான் ஸ்கோப்பு ஜாஸ்தி நீங்கள் கொஞ்சம் செட்டிலாக பண்ணுங்கள் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதனால் இந்த படம் வந்து கொஞ்சம் பேசப்படுது. ஷூட் போகிறப்பே இதோட சக்ஸஸ் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உணர்ந்தீங்க? நான் ஷூட்டுக்கு போய் ஒரு 3-4 சீன் பண்ணும்போதே நான் ஷோர் ஷாட்டாக இருந்தேன். ஓகே இது இது ஆனால் எந்த மாதிரியானா நல்ல படம் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்தில், ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணுறோம், ஏன்னா கண்டென்ட்டாக எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டப்போ அவரும் சொன்னார், ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, இல்லைப்பா எனக்கு தெரில இது சக்ஸஸாக ஃபெயிலியரெலாம் தெரில, பட் நான் பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு படம்ப்பா, அதை மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியும்ப்பான்னு. அந்த ஒரு திருப்தியே போதும் எங்களுக்கு. அதனால் அப்படியே ஆடா இதில் என்னென்னா ரொம்ப கம்மியான நாட்கள், ஐ திங்க் 32 நாளோ என்னமோ, கால் ஷீட்டாக ரொம்ப அதிகம், டபுள் த கால் ஷீட், ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட கொத்தடிமைகளாக வேலை செய்கிறவங்க மட்டும்தான் அதில் பண்ண முடியுமே தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. நான் கூட எஸ்கேப்பு, பட்டு மீதாவும் மணிகண்டனும் பாவம். அதாவது இன்றைக்கி காலையில் போனாங்க நாளைக்கு காலையில் வந்தாங்கன்றது ஓகே, 1 day 24 hours வேலை செய்யலாம். இவங்கெல்லாம் என்றைக்கு வந்தாங்க என்றைக்கு போகிறாங்கன்றதே தெரியாது. நான் என்றைக்கு இங்கே வந்தேன், 23 வந்தேன், இன்றைக்கி 25, ஆமாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். மினிமம் ஒரு 1 or 2 hours தான் அவங்களுக்கு தூங்குற டைமும் கிடச்சிது. எந்த முகசுழிப்பும் இல்லாமல், எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல், ஓகே ஷார்ட்டாக ரெடியாக, ஓகே காஸ்ட்யூம் செஞ்சு அதோ போய் பண்ணிட்டு வரேன், எல்லாம் பண்ணிக்கின்னு இருந்த இடத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க.
குட் நைட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த குரட்டை மட்டும்தானே. மறைக்கப்பட்ட கதைன்னு ஒன்று இருக்கு, கதைகள் எடுத்துக்கலாம் இதில். அதில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அந்த பிரச்சனை ஒன்று சொல்கிறாங்க. அம்மா அப்பாவும் இழந்த ஒரு பெண்ணோட நிலைமையை ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரட்டை விட்டுட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய கதாநாயகனோட விஷயங்கள் சொல்கிறாங்க. அம்மா தன்னோட பொண்ணு வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அதை வந்து எப்படி அந்த காலநிலையில் இருக்கக்கூடிய அம்மா எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வயசு பொண்ணுங்க வந்து தப்பு பண்ணால் எப்படி அதை சர்வே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை கதை உள்ளே இருக்குன்றத, அதுக்கு இவ்வளோ கொண்டாடுறாங்க, ஓகே இவ்வளோ தூரம் இருக்கடா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இது எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு ஒரு தடவை விநாயக் வந்து என் கதை சொன்னான். தம்பி கதை சொல்லும் போது நான் கேட்டு முடிச்சிட்டேன், ஏ சூப்பராக இருக்குது கதை. நான் அப்புறம் ஒரு படத்தை சொன்னேன்டே, இதோட சாயல் மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கூடா அப்படின்னு. அவன் பதறிட்டான், என்ன சொல்கிறீங்க நீங்கள் வேறு, ஏங்க நான் எழுதி வச்சிட்டேன் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லைடா எனக்கு இது தோணுது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கூடா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு ஃபோன் அடித்தான், நீ எல்லாம் ஒரு ஆள்னு விட்டு வந்து கதை சொன்ன பற்றியா, அப்போ நீ கதையை கேட்டியா இல்லையா அப்படின்னா. நீ கேட்டேன்டா, பட் யோ ஒரே ஒரு சீனை வச்சுட்டு அதுதான் படான்னுவியா, இது வேறையாண்ணா, சரி ஓகேடா அவள் தான் விட்டாச்சு, நான் தான் பண்ணுறேன், இதுதான் எனக்கு தோணுச்சு, இந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணி கூடன்னு சொல்லிவிட்டு அத்தோட விட்டாச்சு. ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஷூட் ஆரம்பிச்சாச்சு, ஆரம்பிச்சிட்டோம் ஷூட்டுக்கும் போது. ஒரு நாள் ஏதோ தீயாக சுற்றிட்டு இருக்கானுங்க எல்லாருமே, நான் பாட்ட அப்படியே கூலாக உட்காந்துட்டு, விநாயக் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் ஏன் வருது அப்படின்னு. 2.5 மணி நேரம் உனக்கு கதை சொல்லியிருக்கிறேன், அடிச்சு சா வச்சிருவோம், தயவுசெய்து போயிடுச்சு, சரி ரொம்ப கோபமாக இருக்கான் போல், சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் நம்ம மணிக்கிட்ட போயிருது, மணி இது ஏன்டா அப்படின்னு வந்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், அவன் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்பான், அங்கே போனியா அது நடந்ததா இங்கே நடந்ததா அதுக்கப்புறம் இது வரும். ஸோ இங்கே எனக்கு டேரக்டர் விட்டாலும் நான் இவனை பிடிச்சிப்பேன், டே என்னடா ஆச்சு சொல்கிறா சொல்கிறா சொல்கிறான்னு. ஸோ அதனால் அங்கே எடுக்கும் போது எனக்கு இவ்வளோ லேயர் இருக்கும்னு எனக்கு தெரியாது பிரதர். எனக்கு கூட வந்து படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் கேட்டார், அதில் இது எப்படி இந்த ஒரு மெட்டாஃபர் எப்படி வச்சிங்க அப்படிங்கும்போது, எதை பற்றி பேசுகிறாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துட்டு விநாயகிட்ட கேட்டேன், என்னடா சொல்கிறாங்க, யோ என்ன எல்லாம் ஃப்ளூக்கில் பண்ணிச்சுன்னு நினச்சியா, நான் எல்லாமே எழுதுனேன் யா, நான் சாரிடா நான் அந்தளவுக்கு நுண்ணிப்பாக கவனிக்கலடான்னு. ஸோ இது முழுக்க முழுக்க விநாயகோடதும் மணிகண்டனோடதும் தான், நாங்கள் வந்து வெறும் பப்பச்சு தான். பக்ஸ் அவர் வந்தாலும் அந்த ரெண்டு சீன் மூணு சீனாலும் எப்போவுமே பக்ஸ் சார், அவர் வந்து ஒரு மாதிரி எனக்கு அவர் கூட நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன பண்ண போறாருன்னு ஹோல் டீமே அவர் வந்து ஒரு கியூரியாசிட்டி கிளப்பி விட்டுருவார் அவர். அதில் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சூப்பராக பண்ணிப்பேன், இன்னும் ஏதோ ரெண்டு மூணு சீன் வரலன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் மிரட்டி விட்டுருந்தார் டைமுக்காக, அது கொஞ்சம் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிராவல் லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த டிராவல் போர்ஷன் இருக்குல்லண்ணா, ஒரு கட்டத்தில் நீங்களே விருப்பாயி டீக்கல்ல வந்து அது நேச்சுரலாக நீங்கள் அப்படிதான் இருப்பீங்கன்றது எங்களை எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இந்த மாநாடு படம் மாதிரிண்ணே, எங்கே விட்டோம் எங்கே எடுத்தோம் அப்படின்றது கூட தெரியாது. அந்த போர்ஷன் எப்படிண்ணே நடந்துச்சு? இதோ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் வண்டி எடுத்தோம் அந்த கிளைமேக்ஸ் பண்ணுறதுக்காக, அதுவும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்ன்றதே பெரிய பஞ்சாயத்து, அது ஒன்று போயிட்டு இருந்தது, எதை வைக்க போகிறாங்கன்னு. நம்ம பெருசாக போய் தலையை விடுறதுலாம் இல்லை, கொடுத்தா வேலை கொடுத்துருவானுங்க, நீ யோசிச்சுட்டு வா அப்படின்ருவானுங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு, என்ன 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 பண்ணிங்க போயிட்டுருக்கு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒன் டே எடிட்டர், இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு டைரக்டர் வந்து எடிட்டர் தான், பரத்தும் விநாயகம் மணிகண்டனும் இவங்க மூணு பேரும் உட்காந்துட்டு திடீர்னு நைட்டு சும்மா ஆன்லைனில் பார்த்து என்னடா பண்ணிட்டுருக்கீங்கன்னா, ஃபோனை வைடா டிஸ்கஷனில் இருக்கிறோன்னு. ஓ ஓகே வேலை பார்க்குறானுங்க போல் நைட் எல்லாமே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னானுங்க, இதுதாண்டா கிளைமேக்ஸாக இருக்குது அப்படின்னாங்க. இல்லையே நம்ம அப்படி ஒன்று வைக்கலாமே நாங்கள், அதுக்கு நேற்று நைட்டு வந்து உட்காந்துருக்கணும், நீ வீட்டில் படுத்துட்டு கேள்வி கேட்ப அமைதியாவுடன் பண்ணாங்க, அவங்க 100% கான்ஃபிடென்ட் இருந்தாங்க அதில். ஸோ அதை பார்க்கும்போது ஒன்று ப்ளஸ் அந்த சீன் எடுக்கும்போது எப்படின்னா, இங்கே நம்ம பல்லாவரத்தில் ஆரம்பித்தோம், அது போச்சு செங்கல்பட்டு வரைக்கும் போச்சு வண்டி போயிட்டு, ஏன்னா நிறைய டேக், ஏன்னா கேமரா வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டேக் போதும் நம்மளே முடிச்சுக்க மாட்டோம், மறுபடியும் மறுபடியும் நம்மளே எத்தனை இப்போ போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த அந்த முனை வரைக்கும் போய் வண்டியை விடுங்கன்னு சொல்கிற வரைக்குமே ஒரு 10 டேக் எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தது. அப்படி பண்ணிட்டு இருந்தோம், பண்ணி முடிச்சுட்டு அதை தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் இதில் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இல்லைனாலுமே கூட எல்லாம் தொழில் தெரிஞ்ச ஆட்கள், ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டைரக்டர் போட்டு செஞ்சீங்களானா, இல்லை அவர் தான் உங்கள்கிட்ட அதிகமான வேலைகள் வாங்கல? இல்லை இல்லை, விநாயக் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், அதுவும் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொன்ன விநாயக் நான் இப்படி ஒன்று பண்ணிக்கலாமா, நீ எனக்கு கேட்கவே கேட்காத பண்ணு, மானிட்டரில் பார்ப்பேன், நல்லா இல்லைனா வானான போகிறேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு சீனுக்கும் விநாயக் சொல்லவே இல்லை, பண்ணாத அப்படின்னு எனக்கு ஒரு சீன் சொல்லவே இல்லை. ப்ளஸ் அவனை போட்டு செஞ்ச டைரக்டர் போட்டு செஞ்ச நாட்கள்னால் ஒரு நைட்டு 4 மணியும் சிரிச்சுக்கிட்டே சம்மடி அடிச்சிட்டான் அவனை போட்டு, ஏன்னா 10 மணிக்கு விடுறேன்னு சொல்லிட்டு 2 மணி ஆச்சு, 2 மணின்றது 4 ஆகுது, 4 அப்படியே விடியுது, எனக்கு நீ லேட் ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக விட்டினா பரவாயில்ல, சீக்கிரமாக விட்டுறேன்னு சொல்லிட்டு நான் விடிய விடிய போயிடுச்சுன்னா அது ஒரு மைண்ட் செட் ஆகிட்டு இருப்போம் இல்லையா, ஆ சரி வாடா அப்புறம் என்ன அப்படின்னு. டீ சாப்பிட்டுக்கிட்டே கத்திப்பாரா கீழே தான் அந்த ஒரு வீடு போர்ஷன் எடுத்தோம், அந்த டீ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது அப்புறம் நல்லா பண்ணுறியடா ஏ சூப்பரான்னு சொல்லிட்டு சீரியஸாக அப்படியே ரொம்ப லம்மான்னு அடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கேட்டான், ஏ நைட்டு நைட்டு என்ன நீங்கள் காலையில் விடிய வேண்டது தானே அடிச்சிங்க, சீரியஸாக தானே அடிச்சிங்க, தெரிஞ்சிச்சேன் வலிச்சு இது வீட்டில் போய் படுத்தேன் அப்படின்னா, வேண்டதாண்டா அடித்தோம் போட்டு ஏன்டா இப்படி உயிரை வாங்குறேன்,
மற்றபடி வேலையாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஜாலியாக இருந்தது. டயர்ட்லாம் தெரியவே இல்லை. என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாமல் ஒரு கவரை பார்த்து பிரியாணி செய்ய விட்டீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் ரியல் லைஃப்பில் நடந்திருக்கேன் உங்களுக்கு. எனக்கா இல்லை, என் ஒய்ஃப் சொல்லுவா இது இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு. ஏன்னா நான் அரேஞ்ச் மேரேஜ் இல்லை இல்லையா, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷ வாழ்க்கை இருக்குது எங்களுடைய காதல் நாட்கள்லேயே. அந்த டைமில் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறதே கிடையாது. அதான் போன வாட்டி ஃபேமிலி இன்டர்வியூ கேட்டால் இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவு பண்ணிக்கிறேன், தரேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மண்ணை எங்களுக்கு விபூதி அடிச்சுட்டு இருக்காரு. அந்த விபூதின்ற வார்த்தை எங்களுக்கு காக்க முடியல தானே எல்லாத்தையும் அதிகமாக பரவிச்சு. சரி ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட் நைட் தானே இவ்வளோ தூரம் பேசும் அப்படின்றது எங்களுக்கு நிஜமாக சொல்கிறோம். படம் பார்த்துட்டு வந்து நாங்கள் ப்ரெஸ் எல்லாமே எல்லாருமே கொண்டாடிட்டோம் மீடியாலேருந்து எல்லாருமே. ஆனால் இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் ஆகி மக்கள் கொண்டாடுறதுக்கு முக்கியமான ரீசனாக அந்த கதையாக இருக்கட்டும், நான் இன்னும் 2-3 ஸ்டோரி சொல்லல, அந்த ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த தாத்தா பாட்டி கூட லவ் உங்களுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அழகான ஒரு 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 படைப்பாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இப்போ நம்ம அப்படியே ரமேஷ் திலக் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிடுவோன்னு. 2 புகைப்படத்தை பற்றி அது ஃபோட்டோவாக காட்டுறதை விட அதை அந்த மெமரிஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். தம்பியோட சேர்ந்து விக்ரம் படத்தில் விக்ரம் படத்தோட அவார்டு வாங்குறப்ப நீங்கள் நிற்கிறீங்க ஸ்டேஜில். ஆமாம் ஆமாம். இதுக்கு முன்னாடி வந்து உலகநாயகன் அவர்கள் கூட நீங்களும் அக்காவும் சேர்ந்து நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டீங்க. ஆமாம். அது எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? ஏன்னா அந்த ஜேர்னி வந்து சிலருக்கு டவுன் ஆகும், சிலருக்கு ரொம்ப பெருசாகவும் போகும். ஆனால் நீங்கள் அக்காவோட இருக்கீங்க, அடுத்து தம்பியோட இருக்கீங்க, எல்லாம் தலைகளோட இருக்குன்றப்போ எப்படி இருக்கு? இல்லை அதுதான், அது வந்து நான் ஃபஸ்ட் டைம் கமல் சார் அப்போ நானும் என் ஒய்ஃபும் பார்க்க போகும்போது வந்து இப்போ பத்திரிக்கை வைக்க போயிருந்தோம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை. அப்போயும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இல்லை கட்சி வேலையாக கொஞ்சம் வெளியே இருக்கும் அதனால் வர முடியாது. ஓகே சார்னு எனக்கு விக்ரமோட 100th ஃபங்க்ஷன் அப்போ அவங்க கூப்பிட்டது அன்றைக்கி கமல் சாரோட பர்த்டே. ப்ளஸ் என் பையன் வந்து இப்போ கமல் சார்னால் அவனுக்கு கமல் சார்னு தெரியாது, என் பையனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கூட விக்ரம் தான் சொல்லுவான், அவனுக்கு விக்ரம் தான். அந்த டிராஃபிக் கூட என் வீட்டில் இருக்கும்போது அவன் விக்ரம் தான் சொல்லுவான், கையில் கன்னோடு இருக்கிறது விக்ரம் தான். சரி, அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் நான் கொடுக்கணும் இல்லையா, நாளைக்கு என்ன எப்படின் தெரியாது. ஸோ ஒன் டே கமல்ஹாசன் சாரை நீ மீட் பண்ணியிருக்க, அவரோட பர்த்டே அன்னைக்கு நீ மீட் பண்ணியிருக்க, அவர்கிட்ட நீ அவார்டு வாங்கினது இப்போதைக்கு என்னால் என் பையனுக்கு இதுதான் பண்ண முடியும், அந்த ஒரு சான்ஸை நான் மிஸ் பண்ண வேணாம்னு நான் யோசித்தேன். அதனால் போயிட்டு அவங்ககிட்டருந்து சார்கிட்டருந்து நான் என் பையனை கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வரேன். சூப்பர். அதுதான் நாங்கள் அப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டோம், எப்படி நம்ம கிராஃப் இருக்கணும் அப்படின்றது இது ஒரு வித்தியாசம். இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சன் டிவியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப அவருக்கு நீங்கள் மைக் போட்டு பைட் போட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். அங்கேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கூட வந்து ரெண்டு படங்கள் பண்ணிட்டீங்க. எப்படின்னு இருக்குது அந்த ஒரு இது? சந்தோஷமாக தானே இருக்குது. இது நான் என்ன சொல்கிறதுனா அந்த ஒரு படம் வந்து ஆடுகளம் படம் வந்து சார் வந்து இங்கே 4 Frames வந்து பார்க்க போயிருந்தாங்க, ஷோ பார்க்க போயிருந்தாங்க. அப்போ வந்து ஆர்ஜேவாக நாங்கள் வேலை செய்யும் போது எங்களுடைய வேலை சார்கிட்ட போயிட்டு பைக் சேர்த்துட்டு வரணும், படம் எப்படி இருக்குன்னு சார் சொல்கிறத வந்து நாங்கள் போய் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு போகும்போது நான் மைக் எப்படி வச்சேன், சாருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கையை இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசினார். நான் அப்போலாம் வந்து அது அந்த ஃபோட்டோ வந்து நான் ஃபோட்டோ ஸ்டேட்டஸ்னால் எப்படி போட்டேன்னா ஜூம் பண்ணி பாருங்கள் தலைவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தேன். தென் நம்ம படங்கள் பண்ண ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட் டைம் கபாலி மீட் பண்ணும்போது ரஞ்சித் சார் மூலமாக அந்த படம் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ரஜினி சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்த வார்த்தை தான், எனக்கு தெரியுமே காக்கா முட்டை தானே நீங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒன்று, அதோட முடிஞ்சது. அப்பயும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன் சார், நான் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார். அப்போ என்னென்னா சார் என் கையை நல்லா டைட்டாக அடி பிடிச்சிட்டு நின்றுருப்பார் சாஞ்சிட்டு. ஓகே, அது ஒன்று அமைஞ்சது. செகண்ட் டைம் வந்து காலா ஒர்க் பண்ணும்போது பாம்பேயில் மீட் பண்ணும்போது சார் இவர் நம்ம தம்பி, ஏ எனக்கு தான் இவனை நல்லாவே தெரியுமே அப்படின்னு. ஓகே, ரஜினி சாருக்கு நம்மளை தெரியுமா போதுமே அப்படின்றதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் இன்னும் வந்து நிறைய பண்ணணும்னு இருக்கு, இதோட ஆஃப் ஆகிடக்கூடாது. இன்னும் நிறைய சார் கூடயும் சரி எல்லார் கூடயும் சரி ட்ராவல் எங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களே உனக்கு என்ன ரமேஷ் நீ வந்து? எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸை இப்போ எப்படி சொல்கிறதுன்னா என்னோடய காலேஜ் நண்பர்கள் சில பேர் இருக்காங்க, சில பேர் தான் இருக்காங்க. ஸ்கூலில் எனக்கு அவ்வளோவா நண்பர்கள் கிடையாது, 1-2 தான். இந்த ஸ்கூல் நண்பர்கள் கேட்குற கேள்விகள் எப்படி இருக்குன்னா நீ எப்படி ஆக்டர் ஆன அப்படின்னு நான் கேட்பேன். காலேஜ் நண்பர்கள் வந்து எப்படி பேசுவாங்கன்னா உனக்கு வந்து வாழ்வு பாறேன் அப்படின்னு, ஏன்னா அது இன்னும் கலாய்ச்சிக்கிற ஒரு பாண்டிங்காக தான் இருக்கும் இப்போ வரைக்குமே. சரி, இன்னும் என்னுடைய எஃப்எம் நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகும்போது அவங்க சொல்லுவாங்க என் தலையெழுத்து உன்னெல்லாம் இன்டர்வியூ எடுக்க வேண்டியதாக இருக்குது, பேசித்தோம் இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு பேசிட்டு போவாங்க. இது எல்லாத்துலேயுமே என் மேலே அவங்க வச்சிருக்க பாசமும் இருக்கும், உரிமையும் இருக்கும், அன்பும் இருக்கும், சில வைத்தறிச்சல்களும் இருக்கும். இதை வந்து நான் ஜாலியாக தான் எடுத்துகிட்டு போக முடியும், சண்டைலாம் போட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா ஒரு டைம்ல என் காலேஜ் படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு தைரியமே இருந்திருக்காது. எனக்கு இருந்த கூச்சத்தை உடைச்சதெல்லாம் அவனுங்க தான். ஸோ அதுக்கெலாம் அவனுங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும், அவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. எல்லாருமே ஒரு கேங் ஒன்று அமைச்சிருவாங்க டக்குன்னு. இப்போ சுந்தர்சி சார்னா அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு டீமாக இருக்கும். உங்களை பார்த்து நீங்கள் விஜய் சேதுபதி கேங் தானே அப்படின்னு இன்னமும் கேட்குறாங்களா? இன்னும் கேட்பாங்க விஜய் சேதுபதி கேங்குன்னு சொல்லுவாங்க.
உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை. லோகேஷ் கனகராஜோட கேங்குன்னு சொல்லுவாங்க, உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை. அஜய் ஞானமூத்தோட கேங்குன்னு வாங்க, உண்மைதான். மணிகண்டன் சாரோட கேங்குன்னு வாங்க, உண்மைதான். அல்போன்ஸோட கேங்கு, உண்மைதான். இது எல்லா சர்க்கிள்லையுமே நான் ஒரு மியூச்சுவலான இடத்துல இருந்துகிட்டு ரிப்பீட் ஆகிறப்போ ஒரே பேர் ரிப்பீட் ஆகிறப்போ அது 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 ஒன்றும் பண்ண முடியாது. அது உண்மைதானே, அவங்க சொல்கிறதும் உண்மைதானே. பட் இதில் ஒரு குரூப்பிசம் இவங்க மட்டும்தான் இவங்க மட்டும்தான்ன்றதை வந்துட்டு நான் பிலீவ் பண்ண மாட்டேன். அது கிடையாது. சில பேர் இருக்காங்க, அவங்கள தாண்டி புதுசாக யாரையும் உள்ளே இது பண்ண மாட்டாங்க. அது நமக்கு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி அவங்களுக்கான அவங்களுக்கு யார் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அதை வச்சு ஒன்று பண்ணுறாங்க, அது தப்பும் கிடையாது. லோகே, நான் ட்ராவலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவரோட படங்களை எல்லாருமே நாங்கள் உங்களை பார்த்துறோம், விக்ரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த படமும் அந்த எல்லாத்தோட கேள்வி அதாவது இல்லை, அது லியோவில் நான் இல்லைன்றது நான் சொல்லிட்டேன். லியோ எல்சியூவா இல்லையான்றது எனக்கு தெரியாது, அது நீளமாக தெரியாது, உண்மையாக தெரியாது. அதிகமாக சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கடா, நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்ட்டு. அதான் எல்லா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பிஸ்னஸ் வந்து ஒரு ஸ்டார்டம், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டிரெக்டர் அப்படின்னு போயிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான படங்கள் வரப்போ தான் நாங்கள் அதை இன்னும் அதிகமாக கொண்டாடுறோம். இது இருந்தால் தான் இது இருக்கும். சூப்பர், உங்களுக்கு புரியுதுங்களா? இதை மட்டுமே நீங்கள் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இதை மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டுமே இருந்துகிட்டு போனால் தான் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், சினிமா ஆடியன்ஸோட பார்க்குற அந்த சினிமா பார்க்குற அந்த ஆர்வத்தை தூண்டுறது இருக்கும். இதுவும் படம் தான், இதுவும் படம் தான். இது வர்த்தக ரீதியாக இன்னும் ஒரு 2,000-3,000 குடும்பம் பிழைக்கிற ஒரு விஷயம். இது இது வந்து ஒரு 500-600 பேர் பிழைக்கிற விஷயம். ப்ரொடியூசர் நல்லா இன்னும் வந்தார்னா இவர் இங்கே வரப்போகிறார். புரியுதுங்களா? இந்த படங்களும் வந்துட்டு தான் இருக்கணும், இது வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ தெரியுதானே ஏன் எல்லாம் கரெக்டாக உங்ககிட்ட வராங்கன்னு. ஆனால் மலையாளமிலும் கலக்கிட்டு இருக்கீங்க, எப்படி நான் அங்கே கலக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரின்றப்ப நம்ம புது டைரக்டர்ஸ் இல்லை பெரிய டைரக்டர்ஸ் அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணிடலாம். மலையாளமில் நீங்கள் உள்ளே போனதும் சரி, அங்கே எப்படி இருக்குது அந்த ட்ராவல்? நல்லா இருக்குது பிரதர். நான் தான் சொல்கிறேன்னே ஆயிடுச்சு, என்னோடய முதல் படம் நேரம் வந்து பைலிங்குவல் பண்ணோம். ஸோ அதனால் அப்போலேருந்து ஆரம்பித்து இப்போ 2018 வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் 14 மலையாள படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியலை, ஏன்னா எனக்கு அமைஞ்ச டிரெக்டர்ஸ் என்ன அவ்வளோ வெல்கமிங்காக பார்த்துக்கிறாங்க, அவ்வளோ நல்லபடியாக நம்மளுடைய படங்களை பற்றி அவ்வளோ நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நமக்கே தெரியாத தமிழ் படங்களை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க. அந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்கும் தெரியுங்களா, அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, இந்த இந்த ரைட்டர் யார் தெரியுங்களான் அவ்வளோ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. நமக்கு நம்ம தான் கண்டுக்காமல் விட்டுட்டுருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம இப்போ நம்ம மலையாள படம் மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்கிறோம், அவங்க வந்து ஒரு தமிழ் படம் மாதிரி இங்கே ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கன்னு. அது ஒன்று நடந்துட்டு தான் இருக்குது. இயர் லைக் ஸோ நெய்பரிங்காக தானே இருக்கிறது தான் இருக்குது. எனக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் குட் நைட்டுக்கு ஒரு விமர்சனம் வச்சாங்க பார்த்தீங்களாண்ணே, இன்னும் மலையாளத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளார யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை படம் எடுத்துடான்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க, வந்து இந்த படத்தை பாருங்கள், குட் நைட்டை பாருங்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் பார்த்தீங்களா? அது பார்த்தேன். அது வந்து எப்படின்னா சும்மா இருக்கிறவங்கள சீன்ற மாதிரி இருந்தது, நாங்கள் கூட பண்ணுவோம் தெரியுமா அப்படி இல்லை. வந்தது ஒன்று, எல்லாருமே கொண்டாடலாமே, எல்லாருமே பார்க்கட்டுமே, இப்போ அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதை ஏன் பார்ப்பாங்கன்னா, அதே ஒரு கதை மாதிரி ஒன்று நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம் பிரதர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் ஷூட் போயிட்டுருக்கோம் பாரு, தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் பிரதர், நீங்கள் வரணும்னா வாங்க, நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எங்களோட ஸ்கிரிப்ட் கூட தரோம் பார்க்குறோம். அவங்க அதுவே அவங்களுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்கள் எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் தருவீங்களா, என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க. ஏங்க உங்களுக்கு டவுட் இருக்குன்னா வாங்க வந்து பாருங்க, சாரி பிரதர் சாரி பிரதர்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா சண்டை போடுறதுக்குன்னு ஒன்று இருக்கும், என்ன அதுக்கு என்ன பண்ணுன்ற, இது எங்கள் கதை வேறு உங்கள் கதை வேறு, அப்படிலாம் இல்லை, நீ தாராளமாக வா, உனக்கு நான் அனுப்பி வைக்கணுமா நான் அனுப்பி வைக்கிறேன், ஏன்னா நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். உங்கள் கதையோட ஏதாவது ஒன்று எங்களுக்கு இதுவாகுதுன்னா பாருனா, அவன் வந்து ஏ சாரி சாரி தப்பாக எடுத்துக்கிறது. படம் பார்த்துட்டு அவர் எங்களுக்கு கால் பண்ணார், அந்த ஒரு அங்கே இருக்க ஒரு ரைட்டர் ஒருத்தர், ஏ சூப்பராக இருந்தது, ஆனால் எனக்கு பொறாமையாக இருந்தது, இதெல்லாம் என் சீனில் நான் என் படத்தில் நான் வச்சிருக்கலாமேன்ட்டு. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருமே இப்படி தான், எல்லா ஒரு ஒரு டைமில் வர எல்லா ஒரு தடையுமே வந்து இவ்வளோ சிரிச்சுட்டு தான் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. சீரியஸாலாம் வந்து ஐயோ இப்படி ஆகிடுச்சு, ஐயோ ஐயோ நாளைக்கு ஃபண்டு வரலையே, இது வரலையே, ஐயோ இங்கே கேரவன் இல்லையே, ஐயோ இவங்களுக்கு எல்லாத்தையுமே அப்படியே சிரிச்சுட்டு ஓகே பார்த்துக்கலாம், இது ஓகேவா இது ஓகே ஓகேவா பார்த்துக்கலாம், இப்படி இருந்ததால தான் அங்கே அந்த ஹோல் டீமோட வைப் தான் குட் நைட் மூவி. எல்லாருமே பார்ட் டூக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குட் நைட் பார்ட் டூ வந்தால் கூட நாங்களாம் என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணி கேட்குறது அந்த சூதுகோம் டூ இன்னும் நான் ஃபைனலாக எதுவும் நான் இன்னும் கதையை கேட்கல பிரதர். கொஞ்சம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ப்ளஸ் எனக்கு டேட்ஸ் மட்டும் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அது இது ரெண்டுமே வந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நான் சூதுகோம் டூவில் இருப்பேன். டிமாண்டினியும் டிமாண்டே பண்ணி முடிச்சுட்டே வந்துட்டேன். அது எப்படின்னா இல்லை இல்லை ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சின்ன போர்ஷனாக வரும், ஃப்ளாஷ்பேக்காக காட்டுற பிறகுன்ற ஒரு ரெண்டு சின்ன சீக்வன்ஸில் வருமே தவிர முழு படத்தில் நான் கிடையாது. சூப்பர். அப்படியே ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணணும். இது ரெண்டும் நாங்கள் பர்டிகுலராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை இப்போ எனக்கு வந்து பிரபுதேவா சாரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது, தென் நானும் யோகிபாவும் நடித்த ரெண்டு படம், வானவன் ஒரு படம், தென் இன்னொரு படம் டைட்டில் வைக்கல, நலன்குமார சுவாமி சாரோட படம், தென் இப்போதைக்கு இதுதான் நினைக்கிறேன், வினோத் வெங்கடேஷன் ஒருத்தர் அவரோட படம் ஒன்று, இது இது இத்தனை படங்கள் வந்து இப்போ ரிலீஸ்க்கு இருக்குது.
உங்களையும் யோகி பவன் கமிட் பண்ணுறப்போ அந்த காக்கா முட்டை யானை முகத்தோனே இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரியான பேட்டர்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களா, இல்லை அவங்க ஸ்டோரி எடுத்துகிட்டு வருது இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட் இல்லை 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 அவங்க கொண்டு வர கதைகள் தான் அந்த கதைகளில். நானும் பாபுமே இப்போ ஒரு ஒரு மூணு ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணோம். நான் எனக்கு இது செட் ஆகாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாபுக்கும் சில ரோல்ஸ் அதில் செட் ஆகலை, அந்த மாதிரி பண்ணாமல் நாங்கள் விட்டு போகிறோம். எங்களுக்கு ஓகே ஆகுதா, ஓகே ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே போகலாம், இல்லை நாங்களும் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அந்த காம்போவை போர் அடிக்க வேணான்றதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான். அது நல்லபடியாக ஒரு காக்கா மூட்டைன்னு ஒரு படம் வந்தது, அந்த 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 காம்போவை வந்து உடைக்க வேணாமேன்றதுல கொஞ்சம் கான்சியஸாக தான் இருக்கேன். ஓகேண்ணா, எப்போவுமே வந்து ஸ்க்ரீனுக்காக படம் பண்ணாமல் சீட்டில் உட்காந்துருக்கீங்களா படம் பண்ணுறதுக்குரிய சில நபர்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். நம்மளும் சீட்டில் உட்காந்து படம் பார்க்குறோம்ல, எப்பவுமே நாங்கள் உங்களை கொண்டாட தவறுனே இல்லை. அந்த இப்போ அது குட் நைட்டில் மறுபடியும் மறுபடியும் நடந்திருக்கு, எப்பவுமே உங்களை கொண்டாடிட்டு உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நன்றி. இந்த சக்ஸஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேர் நிறைய எழுதுறீங்க சோஷியல் மீடியாவில், என்னால் நிறைய பார்க்க முடியுது உங்களுடைய இவ்வளவு அளவற்ற அன்புக்கு. எனக்கு என்ன கைமாறு பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் நல்ல ஒரு கதை ஏதாவது அமைஞ்சு அது மூலமாக உங்களை மகிழ்விக்க ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் நிலச்சில் உங்களை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விடைபெறுதுனால உங்களுக்கு மொழி கடமை.